வணக்கம் நண்பர்களே, இந்த ஒரு மூலிகை செடி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா விட்டுறாதீங்க, உடனே பிடுங்கி உங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க நண்பர்களே. ஏன் தெரியுமா, அதில் அவ்வளவு மகத்துவம் அடங்கி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத காணொளியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ அந்த வகையில் ரோட்டோரத்தில் இது நாள் வரைக்கும் நம்ம கவனிக்காமல் இருந்த இந்த செடிக்கு இத்தனை மகத்துவமா, இவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் இது உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட கண்களுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் எந்தெந்த பொருட்கள்லையும் மறைஞ்சு இருக்குங்க. நம்மளோட மறைந்த முன்னோர்களோட சேர்த்து இப்படிப்பட்ட பல வகையான அற்புதமான மருத்துவ குறிப்புகளும் மறந்தே போயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நம்மளோட முன்னோர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நோய்களில் இருந்து மிகப்பெரிய நோய்களை குணமாக்கவும் அவங்கள சுற்றிலும் இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை தான் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பயன்படுத்தின ஒரு அருமையான மூலிகை செடியை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்மளோட முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க, இப்போவும் கிராமத்தில் இந்த செடியை நிறைய பேர் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்தெந்த நோய்களை குணமாக்க எப்படி இந்த மூலிகை செடியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த அற்புதமான மகத்துவமான மூலிகை செடி வேற எதுவுமே கிடையாதுங்க, தாத்தா பூச்செடி தான். இதை வந்து தாத்தா தலைவெட்டி செடி, மூக்குத்தி பூச்செடி, கிணற்று பாசான் செடி, வெட்டுக்காய பூண்டு செடி அப்படின்னு நிறைய பெயர்களில் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வேற ஏதாவது சிறப்பு பெயர்கள் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செடி வந்து நமக்கு எல்லா இடங்கள்லையும் மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது. மழைக்காலங்களில் நமக்கு நிறையவே கிடைக்கும், கோடை காலங்கள்லையும் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி தாங்க மூக்குத்தி பூச்செடி. இந்த மூக்குத்தி பூச்செடியில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சு நம்ம சின்ன வயசில் நிறையவே விளையாண்டுருப்போம். ஸோ அப்படி யாருக்கெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த செடி வந்து நீர்நிலைகள், ரோட்டோரம், அதுக்கப்புறம் வந்து தரிசு நிலங்கள்னு எல்லா இடங்கள்லையுமே நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது. இப்போ இதோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய காயம் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆறாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்டவங்களோட உடம்பில் வரக்கூடிய காயங்களை கூட சரி செய்கிற அளவுக்கு அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு அற்புதமான இலைதாங்க மூக்குத்தி பூ இலை. உங்களோட உடம்பில் காயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மூக்குத்திப்பூ இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பாருங்கள். மூக்குத்திப்பூ இலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லா மை போல் அரைச்சி அதை சாறு பிழிஞ்சி அந்த சாறை மட்டும் காயம் மேலே தடவிட்டு வந்தாலே போதும், காயம் ரொம்ப சீக்கிரத்தில் குணமாக ஆரம்பிக்கும். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய புண்களை ரொம்ப சீக்கிரத்தில் ஆற்றக்கூடிய மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு அருமையான மூலிகை செடி தாங்க மூக்குத்தி பூச்செடி. அதே போல் ஒரு சிலருக்கு அடிக்கடி உடம்பில் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், தேமல், சொறி, சிரங்கு, இந்த மாதிரியான சரும பிரச்சனைகளை சரி பண்ண நீங்கள் மூக்குத்தி பூ இலையை அரைச்சி சாராக்கி அந்த சாரை மட்டும் காயங்கள் மேலே தடவிட்டு வந்தாலே போதும், ரெண்டே நாளில் காயங்கள், புண்கள், தோல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும் நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து மூக்குத்தி பூ செடியில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகளை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் நார்மலாக வைக்கக்கூடிய மிளகு ரசத்தில் போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு அந்த ரசத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், உடம்பில் இருக்கக்கூடிய சீதலம் கம்ப்ளீட்டாக வெளியேறிடுங்க. அதாவது சளி பிரச்சனை, தலைபாரம், தலையில் நீர்க்குத்தல், அதுக்கப்புறம் ஒரு பக்க தலைவலி, இரு பக்க தலைவலி, இது மாதிரியான பிரச்சனைக்கு நல்ல ஒரு நிவாரணமாக இந்த ஒரு ரசம் இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நண்பர்களே. அதே போல் உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா அதை அதிகரிக்க நீங்கள் இந்த ஒரு ரசத்தை மட்டும் எடுத்துக்கோங்க.
தாத்தா பூச்செடி நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மையுடையது. இதில் விட்டமின் சி மற்றும் எத்தனாலிக் ஆசிட் நிறைஞ்சி இருக்கு. இது வந்து நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அதே போல் நம்மளோட பாடியை டிடாக்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றலும் தாத்தா பூச்செடியில் நிறைஞ்சி இருக்குங்க. தாத்தா பூச்செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை மட்டும் போட்டு ரசமாக வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், உங்களோட உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நச்சு கிருமிகளும் வெளியேறும். இது உடலில் என்சைம்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே உங்களோட வியர்வை சிறுநீர் மலம் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும் நண்பர்களே. அதே போல் கல்லீரலை சுத்தமாக்கக்கூடிய தன்மையும் தாத்தா பூச்செடியில் நிறைஞ்சு இருக்கு. தாத்தா பூச்செடி கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தாத்தா பூச்செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதை வந்து அரைச்சி சாராக்கி அந்த சாரை வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கான இளஞ்சூடான தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் குறிப்பாக கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி கல்லீரல் சுத்தமாகி சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை அகற்றக்கூடிய ஆற்றல் வந்து தாத்தா பூச்செடிக்கு நிறைஞ்சு இருக்குங்க. இதில் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிவைரல் மற்றும் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷத்தையும் நீக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களோட உடம்பில் ஏதாவது இரத்த காயம் உண்டாகி இருச்சு அப்படின்னா அதை குணமாக்க நீங்கள் உடனே மூக்குத்தி பூச்செடியோட இலைகளை கசக்கி அதில் இருந்து வரக்கூடிய சாரை அந்த காயத்து மேலே தடவிட்டு வந்தாலே போதும், ரத்தம் உடனடியாக நின்றுரும். அது மட்டும் இல்லாமல் காயமும் ரொம்ப சீக்கிரத்தில் குணமாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு உடம்பில் ஏதாவது சீராய்ப்போ வெட்டுக்காயமோ உண்டாக்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விடாது ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ரத்தத்தை உடனடியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான மூலிகை தாங்க இந்த மூலிகை. இந்த மூலிகை சாரா அந்த இடத்துல தடவுனாலே போதும், எவ்வளவு ரத்தம் வெளியில் கொட்டிக்கிட்டே இருந்தாலும் உடனடியாக ஸ்டாப் ஆகிரும். அதே போல் ரொம்ப நாட்களாக உங்களோட உடம்பில் ஆறாத புண்களோ இல்லைன்னா சீராய்ப்போ சீல் பிடிச்ச புண்களோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மூக்குத்தி பூ இலையை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நல்லா பூசிட்டு வந்தாலே போதும், அந்த புண்கள் ரொம்ப சீக்கிரத்தில் குணமாக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நான் சொன்னது போல் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வரக்கூடிய காயத்தை இது ரொம்ப சீக்கிரத்தில் குணமாக்கக்கூடியது. அந்த சாரை மட்டும் இல்லைங்க, அந்த பேஸ்டையுமே நீங்கள் காயம் மேலே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட பல்வலி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கு தரக்கூடியது இந்த ஒரு செடி. அதாவது பற்களில் வலி, பல் சிதைவு, பல் சொத்தை போன்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாத்தா தலைவெட்டி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லா மை போல் அரைச்சி சின்ன சுண்டக்காய் அளவுக்கு மட்டும் எடுத்து பல்வலி பல் சொத்தை இருக்கக்கூடிய பல் இடுக்களை வச்சு கொஞ்ச நேரம் கடிச்சு இருந்தாலே போதும், பல்வலிக்கு நல்ல ஒரு நிவாரணம் நிமிஷத்தில் கிடச்சிரும். அதே போல் ஆல்ரெடி சொன்னது போல் ரெண்டு இல்லைனா மூணு மூக்குத்தி பூ மற்றும் அதோட இலைகளை எடுத்து வாயில் போட்டு அப்படியே நல்லா மென்று முதல்ல வரக்கூடிய எச்சில கீழே துப்பிட்டு அதுக்கு அப்புறம் வரக்கூடிய எச்சில உள்ளுக்குள்ளே விழுங்கினாலே போதும், உங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி, தொண்டை எரிச்சல், தொண்டைக்கட்டு, தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகள் உடனடியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் அதிகப்படியான அமிலத்தன்மை காரணமாக ஒரு சிலருக்கு அடிக்கடி நெஞ்சரிச்சல் பிரச்சனை வரும். ஸோ அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தாத்தா தலைவெட்டி பூவை நிழலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிக அளவில் நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணியில் நாலு இல்லைனா அஞ்சு பூக்களை போட்டு கொதிக்க வச்சு
அந்த தண்ணியை வடிகட்டி சாப்பிட்டாலே போதும், நெஞ்சரிச்சல் சட்டுன்னு காணாமல் போயிடும். அப்புறம் மூக்குத்தி பூ செடியில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இலைகளை எடுத்துட்டு வந்து அரைச்சி சாராக்கி அந்த சாறு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டாலே போதும், வயிற்றுப்போக்கு வாந்தி உடனடியாக குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே. அப்புறம் தேமல் சொறி போன்ற சரும பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த மூக்குத்தி பூ செடியோட இலைகளை அரைச்சி சாராக்கி அந்த சாரை சருமத்துக்கு மேலே மேல் பூச்சா டெய்லியும் பூசி மைல்டாக மசாஜ் பண்ணிட்டு வந்தாலே போதும், நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. அப்புறம் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா உடனே மூக்குத்தி பூச்செடி இலைகளை பயன்படுத்துங்க. மூக்குத்தி பூச்செடியில் இருந்து இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை 3 டம்ளர் அளவுக்கான தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகையும் இஞ்சியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி கஷாயமாக 1 டம்ளர் அளவுக்கு ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிட்டாலே போதும், எப்படியாப்பட்ட தலைபாரம் தலைவலியாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் பறந்து போகும் நண்பர்களே. அதுக்கப்புறம் தாங்க முடியாத மூட்டு வலியை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறம் அது கூட மூக்குத்தி பூவோட பூ தண்டு இலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கி அதை இளஞ்சூடோட எடுத்து அப்படியே மூட்டு வலி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டிட்டாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா மூக்குத்தி பூ செடியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்கு. அது வந்து நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான வலிகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் உடையது. ஸோ உங்கள் உடம்பில் எந்த இடத்துல வலி வீக்கம் இருந்தாலும் அதை குறைக்க மூக்குத்தி பூ அதோட இலை அதோட தண்டு இந்த 3ஐயும் சம அளவு எடுத்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி அந்த இடத்துல 10 போட்டுட்டு வந்தாலே போதும், எப்படியாப்பட்ட வலியும் வீக்கமாக இருந்தாலும் சட்டுன்னு காணாமல் போயிடும் நண்பர்களே. ஸோ நமக்கு சாலை ஓரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையில் எவ்வளவு நன்மை இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மூக்குத்தி பூ செடியை பார்த்துருக்கீங்க, எந்தெந்த நோய்களை குணமாக்க பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா, இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.